மால் கட்சி நம்ம இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து சாப்பிட்றேன் சீரியஸ்லி பக்கா டாட்டா வரைக்கும் எல்லாமே அம்சமாக இருக்குது வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ நம்ம சேனல் ஸோ எல்லாரும் எழுதி ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருப்பூரில் இருக்கேன் திருப்பூரில் இருக்க மணி கவுண்டர் மெஸ் ஆக்சுவலாக திருப்பூருக்கு இதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆசை நிறையா வீடியோ நான் பார்த்துருக்கேன் நம்ம வந்து திருப்பூரில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆசை இருந்தது ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ மணி கவுண்டர் மெஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா எனக்கே வந்து கரெக்டாக லொக்கேஷன் தெரியல ஏன்னா நான் கூகுள் மேப் பார்த்தா வந்தேன் இதுக்கு முன்னாடி ஷாப் வந்து வேற ஒரு லொக்கேஷன் இருந்தது 10 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஷாப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அது அப்படி டோட்டலாக இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இதோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிடா விருந்து அண்டு ஒரு பர்ஃபெக்டான நம்ம ஒரு கொங்கு நாட்டு சமையல் அப்படி கூட சொல்லலாம் நம்ம ஸோ உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு அவங்களோட கிடா விருந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி கூட வாங்க ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஹோட்டலில் இருக்கோம் அண்ட் நம்ம ராஜேஸ்வரி அக்கா வந்து கொடுக்குறாங்க அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா உங்கள் ஹோட்டலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹோட்டலை பற்றி ஒரு ஷார்ட் நோட் சொல்லுங்கள் ஸோ எத்தனை நாளாக அந்த ஹோட்டல் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கு ஹோட்டல் 9 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு நான் 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே மணி கவுண்டர் மெஷினை அதுலேருந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கேங்க மட்டன் சிந்தாமணி நாட்டுக்கோழி சிந்தாமணி நாட்டுக்கோழி வறுவல் மட்டன் வறுவல் உடல் கொத்துக்கறி தலைக்கறி ரத்த பொரியல் ஃபஸ்ட்டு வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே வந்து பிரியாணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரே பக்கமாக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க நிறையா இது சொன்னாங்க அதனால இப்போ பிரியாணி போட ஆரம்பிச்சிருக்கோம் பிரியாணி சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுமே பிரியாணி ஆமாங்க ஸோ நம்ம கடையில் ஸ்பெஷலாக ஒரு டிஷ் சூப்பராக இருக்கும்பா யா எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணால் எதை சொல்லுவீங்க நாட்டுக்கோழி சிந்தாமணி நாட்டுக்கோழி சிந்தாமணி என் பேர் வந்து மோகன் ஆஃபீஸ் வந்து எனக்கு திருப்பூர் தான் கடந்த 4 வருஷமாக வந்து நான் இங்கே தான் ரெகுலராக மேக்ஸிமம் சாப்பிட்ருக்கேன் சிக்கன் சிந்தாமணி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு திருப்பூரில் கிடையே இல்லை ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா சுற்றி சாப்பிட்ருக்கிறேன் என்ற ப்ரொஃபஷனே மார்க்கெட்டிங் ஜாப் தான் ஆனால் இங்கே இருக்கிற சிக்கன் சிந்தாமணி மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை என்னோடய ஃபேவரட் இவங்க கடை நாட்டுக்கோழி சிந்தாமணி தான் அண்ட் தென் இவங்க சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்க அண்ணனாகட்டும் அக்காவாகட்டும் நல்லா பழகுவாங்க டேஸ்ட்டும் எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்குது நம்ம அதனால் இங்கே ரெகுலர் தேங்க்யூ என் பேர் ஜவஹருங்க 10 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராதெல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி சிந்தாமணி மட்டன் சிந்தாமணி மட்டன் சுக்கா நல்லா இருக்குங்க ஓகே கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் திருப்பூர் அண்ட் வந்து ரொம்பவே வந்து நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ் நான் வந்து வாங்கிக்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி சிந்தாமணி ஸோ ரொம்ப நாளாக சிக்கன் சிந்தாமணி சிக்கன்லாம் சாப்பிட்டு நாட்டுக்கோழி சிந்தாமணி இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிந்தாமணி நான் காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம் ஸோ மட்டன் சிந்தாமணி அண்ட் இது வந்து நாட்டுக்கோழி வறுவல் அண்ட் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது மட்டன் வறுவல் மட்டன் கொத்துக்கறிங்க வேறு லெவலில் இது பார்க்குறதுக்கே அண்ட் போட்டி ஸோ முட்டை கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பிரியாணி வாங்கியிருக்கேன் பிரியாணி நம்ம எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பிரியாணி வாங்கியிருக்கேன் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் கிரேவி ஒன்று நாட்டுக்கோழி கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ரைஸ் நான் மீல்ஸும் வாங்கியிருக்கேன் அண்ட் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி இது வந்து எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு நான் இதுவரை சாப்பிட்டதில்லை ஸோ இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் பீட்ரூட்டில் சட்னி கொடுத்துருக்காங்க ஒரு பொரியல் கொடுக்குறாங்க ஒரு நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு ஸோ இதை நான் கப்பலே வாங்கிட்டேன் அவங்க தனியாக ஊற்றுவோம் அண்டு கட்டி தயிர் தயிர் வந்து கட்டி செம்ம கட்டியாக இருக்குது எந்த அளவு கட்டி அப்படின்னா அடி சவுத்தினாலும் டக்குனு வந்து அடி கீழே இறங்காது அந்த அளவுக்கு வந்து கட்டியாக இருக்குது கட்டி தயிர் வேற லெவலில் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அடி கன்ஃபியூஷனாக இருக்குதுல்ல ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிந்தாமணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிந்தாமணி சிக்கன் நம்ம வந்து ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு இது நம்மளாம் இந்த சைடு வந்தால் தான் இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியும் ஸோ சிந்தாமணி சிக்கன் நல்லா காஞ்ச மிளகா வர மிளகாலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க அவ்வளோமா சென்னை விட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அது ஐ மீன் ஃபுட் ஷூட்டுன்னு வந்து ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு அதுவும் சிந்தாமணி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க வேறு லெவல் அண்ட் அதே பார்த்தீங்கன்னா நல்லா மிளகா அண்டு தேங்காய் போட்டு பண்ணி தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக போட்டுருக்காங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன ஏதோ கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மிளகா கம் அந்த தேங்காய் வாசனை ஒரு வர மிளகா வாசனை அப்படியே அந்த
அந்த சிக்கன் மீட் முழுமையாகவே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. நல்லா காரசாரமான அட்டகாசமான ஒரு ஓப்பனிங். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மட்டன் சிந்தாமணி அப்படி சுட சுட அந்த இதில் போட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு. ஸோ மட்டன் சிந்தாமணி நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக வந்து இந்த மட்டனை கட் பண்ணி நல்லா மிளகு உள்ள முழுசு முழுசாக போட்டுருவாங்க மிளகு, அப்படி சாப்பிட்லாம் மட்டன் சிந்தாமணி. மூணு பீஸ் மட்டன், ஒரு பீஸ் ஈரல், சமங்க நல்லா அந்த மட்டனோட வாசனை ப்ளஸ் வந்து அந்த மிளகாவோட வாசனை, பியூராக ஒரு மட்டனோட வாசனை நீங்கள் வந்தாடி ஃபீல் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு மிளகா வாசனை, நல்ல ஒரு காரங்க. ரைஸ் டேஸ்ட் பண்ணுறோம். நாட்டுக்கோழி குழம்பு லைட்டாக தண்ணியாக இருக்குது அந்த குழம்பு, பட் ஒரு வாசம் அந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஃபீல் அதில் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா தண்ணியாக இருந்தாலும் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் நல்லா கிரேவியாக இருக்குது. வறுவல் வறுவல்ன்றாங்க பட் ஆனால் கிரேவி மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம மீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வறுத்துறாங்க, ட்ரையாக வறுத்துட்டு அது மேலே வந்து அப்படியே லைட்டாக அந்த கிரேவியை ஊற்றி கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஃபுல் ட்ரையாக வேணாலும் ஃபுல் ட்ரையாக வாங்கிக்கலாம். நல்லா அந்த வறுவலில் ஒரு வாசம் தெரியுமா, ஒரு லைட்டாக ஒரு கல்லில் போட்டு பரட்டின உடனே லைட்டாக ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீல். அது செய்யும் போது பார்க்கணும் நீங்கள் பக்கத்தில் நல்லா நல்ல நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றி விட்டு சூப்பராக சுர 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 பண்ணிட்டு சூப்பராக சாப்பிட்றது வேறு ரகமாக இருக்குது. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மட்டன் ஒருவல் இருக்குது. மட்டன் ஒருவல் இப்போ மட்டன் ஒருவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாகவே கட் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப பெரிய பீசஸ்லாம் கிடையாது, நல்லா வெந்துருக்குங்க மீட்டு. வறுவல் வாசனை பா சமைச்சு, இந்த இதில் ஒரு கிரேவி இருக்குது பாருங்கள், அப்படியே லைட்டாக ஸ்டோரில் ஊற்றிட்டு லைட்டாக புரட்டி அச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து சாப்பிட்றேன், இந்த சாப்பிட திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அப்படியே அங்கேயே உட்காந்து ஒரு இடத்துல பண்ணுறதுனா சரி என் டைம் இல்லை, டைம் இல்லை சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாச்சு, அதனால நம்ம வந்து நிறையா வீடியோஸ் வெளியே வந்து பண்ண முடியல. நல்லாச்சும் இந்த லாக்டவுன்லாம் இந்த டைம் அதனால் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். இப்போ 5 மணிக்கு மேலாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து டைனிங் கிடையாது, ஒன்லி இங்கே லஞ்ச் மட்டும் தான். அதையும் நான் வந்து ஒரு நோட்டாக சொல்லிடுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மட்டன் குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ மட்டன் குழம்பு இதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் தனியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் வாட்டர் தான், மீன் வேக வைக்கிற ஸ்டாக் வாட்டர்லேயே நம்ம வந்து அந்த மசாலாலாம் போட்டு அப்படி குழம்பு மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த மட்டன் அந்த இது ஊற்றி சாப்பிடும்போது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் வாசனை, அந்த மட்டனோட கொழுப்பு வாசனை நல்லா இருக்குது. அதில் அது வேக வச்சு நம்ம எடுக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், செம்மையாக இருக்குங்க. அது தனியாக தான் இருக்குது இந்த குழம்பு எல்லாமே, பட் வந்து அந்த டேஸ்ட் நெஞ்சரிசல் இல்லாமல் அப்படி நீட்டாக உள்ளே போயிட்டே இருக்கும். ஓட்டி ட்ரை பண்ணுவோமா, ஓட்டி தான் லாஸ்ட்டு கப்பு, 3 மணி வரைக்கும் கடை, பட் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு எல்லாம் காலி. நல்லா நம்ம என்ன போட்டி லாஸ்ட்டாக கிடச்சிது. ஸோ போட்டி போட்டியில் மெயினான விஷயம் பவுச்சு ஃப்ளேவர் கூடாது, அந்தளவு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணோம். சீஸ்லி பர்ஃபெக்டான போட்டிங்க, எங்கள் வீட்டில் நம்ம தான் பண்ணுவாங்க, அதுமே அது போட்டி நல்லா கருவேப்பிலாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான பெப்பர் போட்டு நல்ல ஒரு காரம், ஆக்சுவலி ஒரு ஒரு பைட்லேயும் நல்ல ஒரு காரம் ஸ்பைஸியான பைட் நமக்கு தெரியும். பீட்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்ப்பா, பீட்ரூட் சட்னி ரைஸில் போட்டே சாப்பிடுவோம்ப்பா. அப்படியே அந்த கலர் சேஞ்ச் வரும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நார்மல் சட்னி மாதிரி தான் பீட்ரூட்டை அப்படியே நம்ம வந்து நல்லா இது பண்ணி தாளிச்சு போட்டிருக்காங்க, ரிலி சூப்பர் வித்தியாசமாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக அந்த எள்ளு துவையெல்லாம் தவிர தெரியுமா, சேம் அப்படியே ஒரு துவையல் டேஸ்ட்டு, லைட்டாக அந்த ஒரு இனிப்பு அந்த பீட்ரூட்டு பீட்ரூட்டுக்காக லைட்டாக ஒரு இனிப்பு இருக்குது. அதில் நம்மளுக்கு பொரியல் நல்லா முட்டைகோஸ் பொரியல், நிறைய பேர் வந்து போகிறாங்க பொரியல்லாம் வச்சுருக்கா தொடையோ பாட்டர் பண்ணிச்சு எல்லாத்தையும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அது நான் சாப்பிட முடியுமா சாப்பிடுவேன். பட் சில சமயம் நம்ம அந்த நான்வெஜ் பார்த்தோம்னா டக்கு நம்ம வெஜ்ஜில் வந்து அப்படி போகிறதுக்கு மனசே வராதா, அதனால் அப்படியே அதை விட்டுட்டு பிச்சிலேருந்து காலி பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே போந்தீங்கன்னா கொத்து இருக்குது, கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி வேறு லெவலில் குத்தி விட்டுருக்காங்க. வேறு பாருங்களாப்பா பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்காங்க, நல்ல கருவேப்பிலை போட்டு அதை ஃபுல்லாக கொத்து 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 கொத்துன்னு கொத்தி வச்சுருக்காங்க. மிளகா கருவேப்பிலை வெங்காயம் நல்லா போட்டு தாளிச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ஃபேட் பீசஸ் தெரியும், மட்டன் நல்லா ஃபேட்டோட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பைட் இருந்தால் வந்து எல்லா பாட்டிலையும் அப்படியே தெரியுது. அப்படியே இந்த ஃபேட்டோட சாப்பிட்றது பீஸ்ட்டு வேறு லெவல், கொத்துக்கறி மஸ்ட்ரிங்க அட்டாசமாக இருக்குது. அப்புறம் நல்ல சர்வீஸ் இல்லை நான் இதில் முட்டைப்படி மாஸ் முட்டைப்படி மாதம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆசிஸ் தான் நார்மலான பெப்பர் போட்டு முட்டைப்படி மாஸ் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் பிரியாணி நான் வாங்கியிருக்கேன் நான், நல்லா சீரக சம்பா மட்டன் பிரியாணி
நல்லா லைட்டாக அந்த பட்டை இலக்க வாசனை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த வெளியில் வந்து நம்ம இந்த திருப்பூர் சைடெலாம் வந்து பிரியாணி சாப்பிட்றோம். ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது எனக்கு பிரியாணி மேலே வந்து. சரி பிரியாணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக இந்த சைடில் நம்ம வந்து மீல் நல்லாயிருக்கும். பட் ஆல்சோ இந்த மாதிரி மெயின் நம்ம சைட்ஸ்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரி டிஷ்லாம் நல்லா நினச்சேன். பட் பிரியாணியுமே நல்லாயிருக்கு. நல்லா சீரக சம்பா சீரக சம்பா பிரியாணி ஒரு வாசம் சொல்லவே தேவை. அதுவும் சுட சுட அந்த வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது வேறு தகவல் அது. அண்ட் மீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு போட்டோம். நல்லா வந்திருக்கு மீட்டு. நல்ல மசாலா நல்லா சூப்பராக அப்படியே அந்த அரிசியோடு ஒட்டியிருக்குது. சூப்பராக பிரியாணி பிஸ்னஸ் இந்தளவுக்கு எக்ஸ்பிளன் இல்லை. பிரியாணி அப்படி வெளுத்து விடலாம். நான் போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பட் நல்லா வெளுத்து விடலாம். அந்த பீஸ் வேறு மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃபேட் லைட்டாக இருக்குது அந்த ஃபேட்டு. பட் அதோட சாப்பிடும் நல்லாயிருக்கு. சட்டி தயிர் எவ்வளோ கட்டியாது படம் தயிர் லைட்டாக சால்ட்டு போடலாமா. தயிர் ஊற்றி சாப்பிட்டு ரொம்ப நாள் அது. லாக்டவுன் டைமில் நிறைய வந்து வீடியோ எடுக்காமல் டைம் பாதி போயிடுச்சு. சீரியஸ்லி பக்கா காட்ட வரையும் எல்லாமே அம்சமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சாப்பிடலாமா இருந்துச்சுன்னா 1:30 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே கிடச்சிடும். ஏன்னா 1:30 மணிக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் ஓடுறது காலி ஆகிடுது. அண்ட் போட்டியுமே நான் சொன்ன மாதிரி போட்டியுமே இதுவே எனக்கு லாஸ்ட் கப்பு தான். இதோட பிடிச்சி நம்மளுக்கு சீக்கிரமாக காலி ஆகிடுது எல்லாமே. ஸோ இன்னும் அந்த பிரியாணி ரவுண்டு கட்டி முடிச்சுட்டு அவங்களாலே அவுட் ரவுண்ட் பண்ணுறேன். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக சாப்பிடுமே சூப்பராக மீன் செம்மையாக சாப்பிட்டேன் இன்றைக்கி. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து சாப்பிட்டு. அண்ட் ஆல்சோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா சிந்தாமணி சிக்கன் சும்மா அப்படி பார்க்க வரவங்க எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இங்கே இங்கே வர எல்லாத்துக்குமே. ஸோ சிந்தாமணி சிக்கன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பரானது ஒரு ஆத்தென்டிக்கான ஹோம் ஸ்டைல் டிஷ் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணலாம். அது ஆல்சோ பிரியாணி சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மனம் அந்த பிரியாணியில். அது ஆல்சோ இவங்களோட சர்வீஸ் பக்கத்துலேருந்து எல்லாமே வந்து கூட இருந்து என்ன ஒன்று எல்லாமே பர்ஃபெக்டாக கவனிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஹோட்டலுக்கு போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது. இந்த ஒரு 3 விஷயம்தான் ஒன்லி டேஸ்ட்டுன்னு வந்து சர்வீஸ் எதிர்பார்ப்போம். அது ஆல்சோ அந்த ஆத்தென்டிசிட்டி அது இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ எல்லாமே எனக்கு இங்கே பர்ஃபெக்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஷாப் புதுசாக வந்திருக்க லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். திருப்பூர் வரவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். சி யூ காய்ஸ் இன் நியூ வீடியோ அண்டில் தென் தமிழ் ஃபுட்டி அண்ட் கேமரா பிரண்ட் இன்னைக்கு முசேன் இருக்கார். சைனிங் ஆஃப் சீட்டோட லவ் யூ ஆல் அண்ட் பாய்.